வணக்கம். இன்னைக்கு ஹைதராபாத் ஸ்டைல்ல பிரான் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் பிரான்ல வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன், ஒரு ஃப்ரைட் ஆனியன், ஒன்றரை தக்காளி, கொத்தமல்லி, புதினாவும் ஒரு கைப்பிடி சேர்த்து, ரெண்டும் சேர்ந்து ஒரு கைப்பிடி பேச்சு அரைச்சு பேஸ்ட் பண்ணி அதையும் உள்ள ஆட் பண்ணிருக்கேன். இப்போ ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்றேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே ஒரு பச்சை மிளகா, ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர், பியூர் மிளகா தூள் அது, அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, இப்போ கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூன், ஜீரகப்பொடி அரை ஸ்பூன், கறி மசால் பொடி அரை ஸ்பூன், கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி, அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிடுறோம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க, நல்லா கலந்து கை வச்சு கலந்து விட்டுருங்க. எல்லாமே நல்லா கோட் ஆகணும். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி விட்டு அதுல நம்ம எவ்வளவு அரிசி வேக வைக்க போறோமோ அதை வேக வைக்கணும். அதுல இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதி பத்திரி, மராத்தி மொக்கு இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு உப்பு போட்டு அந்த தண்ணியை கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு மிளகா போட்டுருங்க. ஒரு மிளகா ஆட் பண்ணி இங்க நான் தேவையான அளவு அரிசி ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணி கொதிச்சோடனே நான் இதுல ஆட் பண்ணிடுறேன். இந்த அரிசி வந்து 60% தான் வேகணும். 60% வெந்திருக்கும் போதே இதை வடிகட்டிருங்க. வடிகட்டி தனியா வச்சிருங்க. இப்ப நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பிரான்ல வந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயிலோ கீ எதுனாலும் விட்டுக்கலாம். கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து சிம்ல வச்சே வேக வைக்க போறோம். இப்போ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ அடுப்புல வந்து தவா வச்சு, தோசை தவா வச்சு அதுல வந்து இந்த பாத்திரத்தை வைங்க. பிரான் எதுல வச்சிருக்கோமோ அந்த பாத்திரத்தை வைங்க. இப்போ 60% பாயில் பண்ண ரைஸ் இருக்கு இல்லையா, அதை வடிகட்டிட்டு அதை அப்படியே எடுத்து இந்த பிரான் ஒண்ணுமே வேக வைக்க வேணாம், அப்படியே பிளைனா வச்சிருங்க. வச்சுட்டு இந்த ரைஸை வந்து அதுக்கு மேல ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டா கொத்தமல்லி இலை, புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு 2-3 இலை மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். நான் நிறைய பேஸ்ட் அரைச்சு போட்டேன், அதனால சும்மா கார்னிஷிங் மாதிரி இன்னொன்று ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இதுல ஒரு 1.5 ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து சிம்லயே 15-20 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்ல நல்லா பாயில் ஆயிடும். சிம்ல வச்சீங்கன்னா இந்த பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க, இப்படி சிம்ல தான் வச்சு மூடி வச்சு வேக வச்சிருக்கோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பாருங்க.